அவளோட கனவு வைராக்கியம் அதை பத்தியே தானே நம்ம கிட்ட எல்லாம் வாய்கிட்டே பேசுவா. அம்மாவையே ஏமாத்திட்டு அவ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்றதான் என்னால நம்பவே முடியல. எல்லாம் காதல் படுத்துற பாடு ஆடுறே மனம் பத்து செய்யும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காதல் மனச கரைய செய்யும், பெத்தவங்களை மறக்க வைக்கும், கூட பொறுத்தவங்களை தூக்கி எறிய வைக்கும். உள்ள இருக்கிற காதலாலதான் புதுமணி இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்கா. அவளோட திருட்டு கல்யாணம் உங்களுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அதுல எனக்கு எந்த ஆச்சரியம் இல்ல. இந்த புக்கே பையன் இருக்கான்ல, கார்ல ஆளை ஏத்திக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு போல புதுமணி பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பான் இருக்குது. அப்பவே இதெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரிய, ஆனா இவ்வளவு சீக்கிரம் யாருக்கு தெரியாம நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. அப்புறம் இதுதான் சாக்குன்னு வள வளன்னு பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாருங்க. நான் வள வளன்னு பேசுறேன், உனக்கு வேற தனியா சொல்லுமா போயா. சரிங்க சார். மணி சார், அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க சார்? கோவில்ல இருக்காங்க சார். போட்டு உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு சார். எதுக்கு சார்? என்னது? ஒண்ணும் இல்ல சார், வர சொல்றேன். மயில் கிட்ட இப்பயும் பேசுறேன் சார். புதுமணி ஏதாவது சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. இப்ப என்னமோ ரொம்ப பொங்கறாரோ. எதுக்கு நான் இத மைண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்துட்டேன். நம்ம அவசரத்துக்கு உடனே வீடு கிடைக்காத போல இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு உடனே புரிய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க சார், மணி அக்கா கிட்ட பேசிருக்கோம்ல, அவங்க மூலமா ஏதாவது ஏற்பாடு ஆகுதான்னு பாக்கலாம். மணி மேலதான் கூப்பிடுறாங்க, பேச. ஹலோ சொல்லுங்கக்கா, வீடு ஏதாவது கிடைச்சதா? இல்ல மயில, நான் உன்னை அதுக்காக கூப்பிடல. நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத பரமன் சார் கேட்டுட்டாரு. கரெக்டா அவரு கேட்டப்போ சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அத குருமூர்த்தி சாரும் கேட்டுட்டாரு சார். உங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. நீ ஜீவா சார கூப்பிட்டுட்டு உடனே ஸ்டேஷன் கிளம்பி வா. சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே என்ன எப்படி நோக்கடிக்கிறதுன்னு தான் பாப்பாரு. இப்ப நான் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வேற தெரிஞ்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போறாருன்னு டென்ஷனா இருக்குக்கா. இங்க பாரு மயில, கல்யாணம் பண்ணிக்கிறது உன் பர்சனல் விஷயம், அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அப்படியே ஏதாவது பேசினாலும் நீ அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்காத சார். என்னதான் உனக்கு டார்ச்சர் பண்ணாலும் சில சமயம் அவர் உனக்கு நல்லதும் செஞ்சிருக்காரு. இப்ப கூட நீ தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியெல்லாம் தோணலக்கா, அவர் மனசுல வேற எதையும் வச்சுக்கிட்டுதான் எங்களை கூப்பிடுறாரு போல. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நெகட்டிவா எதுவும் யோசிக்காத. நீ முதல்ல ஜீவா சார கூப்பிட்டு கிளம்பி வா. சார் கூப்பிட்டு நீ வராம இருக்கிறது நல்லா இருக்காது. சார் என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஏதாவது வம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்புறமா என்ன செய்யலாம்னு பாத்துக்கலாம். சரிக்கா, நாங்க வரோம். சரி மயிலு. மயிலு என்னாச்சு? மயிலு, மணிமேகலை என்ன சொன்னாங்க? என்ன செய்ய போறோம்? எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாம நாம எதுவும் குழம்பிக்க வேண்டாம். அவர் என்னதான் சொல்றாருன்னு நேர்ல போய் பாக்கலாமா? இல்ல அங்கதான் அழகண்ணனும் மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களையும் நாம நேர்ல பார்த்து வீட்டை பத்தி விசாரிப்போம். நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு வீடு தேடினா நமக்கு கிடைக்காத மாதிரி, நாமளா தேடி அலைஞ்சாதான் நமக்கு வீடு கிடைக்கும். நீ வா கிளம்பலாம்.
எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்க மயிலு, தான் கல்யாண விஷயத்துல மட்டும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. மயில ஐபிஎஸ் ஆகி பாக்கணும், நான் இந்த கொஞ்ச நாளா தான் ஆசைப்படுறேன். ஆனா சுசீலா 20 வருஷமாவே இந்த கனவை சுமந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. மயில செஞ்ச காரியத்தினால எனக்கே இப்படி வலிக்குதுன்னா சுசீலாவுக்கு எப்படி வலிக்கும்? இவ்வளவு பெரிய வேதனையை சுசீலா எப்படி தாங்கிக்கிட்டான்னு தெரியல. மயில அவங்க அம்மாவுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு சுசீலா கொடுத்த தண்டனை சரிதான். இதுல முழுக்க முழுக்க சுசீலா பக்கம்தான் நியாயம் இருக்கு. மயிலுக்கு என்ன ஏற்பாடு பண்றோன்றத பத்தி அப்புறம் பாத்துக்குவோம். முதல்ல அவ இங்க வரட்டும். அவன் மேல ஒரு அப்பனா என்னால வெளிப்படையா கோபத்தை காட்ட முடியாது. ஆனா ஒரு அப்பனோட கோபத்தை மயிலுகிட்ட காட்டியே ஆகும். அப்பதான் என் மனசு ஆறும். கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். புது பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்கீங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா துப்பாக்கி தான் இருக்குது. அப்புறம் புதுமண தம்பதிகளை ஆரத்தி எடுத்து வர வைக்கிறதா முறை. ஆனா இது முறையில்லாம நடந்த திருட்டு கல்யாணம் தானே, அதனாலதான் எந்த ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம் விட்டுட்டோம் சார். அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க சார். நீங்க வர ஏசர் அவங்களை வெறுப்பேத்துறீங்க. வெறுப்பேத்துல பழைய முடி வேலையில ஜாயின் பண்றப்ப பட்டாசு எல்லாம் போட்டு மாலை போட்டு பரபரப்பா வரவேற்பு கொடுத்தோம்ல. கல்யாணமாய் வந்த நிக்கிறா நம்ம கண்டுக்காம இருக்கிறோம், நம்ம ஃபீல் பண்ண கூடாதுல்ல. அதான் இந்த அளவுக்கு விளக்கு கொடுத்த, அது ஒரு தப்பா? என்ன பேசிட்டு நீங்க? நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. உனக்கு அம்மா உன் மேல எவ்வளவு பெரிய கனவு வச்சிருந்தாங்க, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் குடி தோண்டி போச்சுட்டா. பருமையிலே உங்க அம்மா வாட வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு நாலாவது ஒரு நாள் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அவங்க வைத்தறிச்சல உன் வாழ்க்கைய அழிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுங்க? காதல் ஜோடி புறாக்கள் வந்திருக்கு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் மயில், வாழ்த்துக்கள் தம்பி. என்ன அப்படி பாக்குற? திருட்டுத்தனமா நடந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே, அதுக்கும் வாழ்த்து சொல்லிதானே ஆகணும். மயில, நான் கல்யாணத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல, இனிமே நீ எந்த காலத்துக்கு ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டல, அதுக்கும் சேர்த்துதான் சொன்னேன். நம்ம சவால்ல நீ எப்படியும் தோத்து போயிடுவேன்றது உறுதியாயிடுச்சு. நான் சவால்ல தோத்து போவேன்றது அதுக்குள்ள நீங்க எப்படி சார் முடிவு பண்ணீங்க? தங்கமயில் ஐபிஎஸ் ஆக வேண்டிய நீ எப்ப மிஸ்ஸஸ் ஜீவா ஆனியோ அப்பவே எல்லாம் முடிச்சு போச்சு மயில. முன்னெல்லாம் வாய திறந்தாவே என் கனவுதான் முக்கியம், வைராக்கியம் தான் முக்கியம் பேசி பேசி என் கழுத்தறுப்ப, எப்ப அதெல்லாம் மறந்துட்டு காதல் தான் முக்கியம், என் சந்தோஷம் தான் முக்கியம் கழுத்துல தாலி ஏத்திருக்கியோ அப்பவே உன் கனவு களைஞ்சிருச்சு மேல.